பாகிருல்லா சார், இங்க மச்சிபுத்தூர்ல ஒரு அருமையான கேள்வி வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற வழி உங்களுக்கு நல்லா தெரியும். சென்சார் போர்டுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற போது அந்த அமைப்பு சமூகத்திற்கு உதவாத அல்லது பந்தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் கத்தரித்த பிறகும் கூட அந்த படத்தை நாங்கள் பார்த்த பிறகு திரையிடுவது, நாங்கள் பார்த்து விட்டோம் என்கிற காரணத்தால் அந்த படத்தை திரையிடக்கூடாது என்கிற இந்த போக்கு பேரலல் இந்த சென்சார் அமைப்புகளை உருவாக்கிவிடும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது முதலாவதாக நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், அரசு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் வந்து ஒரு சமூக பொறுப்பு, ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி குறிப்பாக தணிக்கை வாரியத்திற்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும். கமலஹாசன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தயாரித்து நடித்து வெளிவந்திருக்கின்ற ஹேராம் படமாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பிறகு வந்த ஒன்னை போல் ஒருவனாக இருக்கட்டும், சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை இலக்காக வைத்து அவர்களுக்கு எதிரான பல கருத்து பயங்கரவாதத்தை அவருடைய படங்களிலே புகுத்தியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த படம், அதாவது விஸ்வரூபத்தினுடைய ட்ரெய்லர் வெளியான சூழலில், அந்த ட்ரெய்லரில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜே எஸ் ரிஃபாய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். என்ன அறிக்கை என்றால், கடந்த காலங்களிலே இது போன்ற ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது, இப்போது விஸ்வரூபம் எடுக்கப்பட்டிருக்கின்றது, அதனுடைய ட்ரெய்லரில் பிரேக் ஆயிடுச்சு. ஹலோ, சொல்லுங்க. விஸ்வரூபம் என்ற படம் எடுத்திருக்கின்றார். இந்த படத்தை நாங்கள் கோரிக்கை வைத்தது என்னவென்றால், எங்களுக்கு மட்டும் காட்ட வேண்டும் இல்லை, எங்கள் அறிக்கையில் மிக தெளிவாக எங்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் காட்ட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். இதற்கு பிறகு இந்த படத்தை சென்சார் செய்த அதை ஒரு உறுப்பினர் ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, இது போன்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்து முடிவுக்கு வரக்கூடாது, முழு படத்தை பார்த்து வர வேண்டும் என்று சொன்னார். ஓகே, நாங்கள் முழு படத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தோம். இதற்கு பிறகு கமலஹாசனிடமிருந்து எங்களுக்கு எந்த பதிலும் வரவில்லை. இந்த சூழலிலே தான் நாங்கள் வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரை, அனைத்து முஸ்லீம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளினுடைய 24 அமைப்புகள் உள்ளடக்கிய கூட்டமைப்பின் சார்பாக தலைமைச் செயலாளரிடம் ஒரு கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தோம். அடிப்படையில் நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதற்கு பிறகுதான் அவர் அந்த படத்தை எங்களுக்கு போட்டு காட்டினார். ஓ, தமிழகத்தில் எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, இந்த திரைப்படங்களிலே கருத்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில நகைச்சுவை காட்சிகள் இருக்கும், சில கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி, அந்த திரைப்படத்தில் என்ன இருக்கிறது என்பது படம் வெளிவந்த பிறகு உங்க எதிர்ப்புகளை காட்டுறதுங்கிறத தாண்டி, படம் வெளிவருவதற்கு முன்பாகவே எல்லா படத்தையும் எங்கிட்ட நீங்க ஸ்கிரீன் பண்ணணும் அப்படிங்கிற டிமாண்ட், இந்த ஜனநாயக கருத்துரிமையை பறிக்கிற செயல் இல்லையா? இல்லை இல்லை, நாங்கள் எல்லா படத்தையும் கேட்கவில்லை. ஒரு நாள் இந்த நாட்டில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான படங்கள் வருகின்றது, நாங்கள் எல்லா படத்தையும் கேட்கவில்லை. சென்சார் போர்டு விஸ்வரூபம் பட விஷயத்தில் தன்னுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை, சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தவறிவிட்டது. இந்த படத்தை பார்த்தீர்கள் என்றால், இது ஒரு ஹேட் ப்ரொபகண்டா படம், வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணப்படமாக தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் ஒரு பாடல் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம கேட்கலாம் சார், இந்த கேள்வியில் அவர் வைக்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. வருடத்துக்கு 160 மேலான திரைப்படங்கள் வருது, எல்லா திரைப்படங்களையும் எங்களுக்கு போட்டு காமிங்க நாங்கள் சொல்லலை. கமலஹாசன் இதற்கு முன்பாக இருக்கிற 3 திரைப்படங்களையும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது, 4வதாக ஒரு திரைப்படம், நம்ம ஒரு திரைப்படம் எடுக்கும்போது அதை பற்றின கதை என்னங்கிற வரைக்கும் நமக்கு இங்கே லீக் ஆயிடுது. ஸோ அந்த காரணத்திற்காக தொடர்ந்து இஸ்லாமியர்களை ஒரு வன்முறையாளர்களாக காண்பிக்க கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த டிமாண்ட் வைக்கிறோங்கிறார். இந்த ஒரு திரைப்படத்திற்கு அப்படிங்கிறது கமலஹாசன்கிற தனிநபர் முன்வைக்கிற விஷயமாக இருக்கு. இதை எப்படி நீங்க பொதுப்படுத்தி எல்லா திரைப்படங்களுக்குமான ஒரு பேரலல், அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் வந்து எல்லா படத்தையும் கேட்பாங்கன்னு நான் சொல்லல. எந்த ஒரு சோசியல் குரூப்பும் வந்துட்டு இந்த டிமாண்டை இனிமேல் வைக்க முடியும்.
இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கள்கிட்ட படத்தை போட்டு காட்டி விட்டு தான் ஒரு ஜாதியை வைத்து நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜாதி சங்கங்கள் எல்லாம் எங்களிடம் காட்டி விட்டு தான் நீங்கள் அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ண வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் யாருமே எந்த கலைப்படைப்பையுமே இந்த நாட்டில் உருவாக்க முடியாது. நாளைக்கு ஒரு புத்தகம் எழுதுகிற ஆசிரியர் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான புத்தகம் எழுதுகிறான் எங்களிடம் அதை காட்டி அனுமதி பெற வேண்டும் என்று கேட்பார்களா? என்னுடைய கேள்வி அதுதான். நான் இப்போ ஒன்றும் இல்லை, இதே விஷயங்களை இந்த பட பிரச்சனை இருக்குன்னா ஒரு மேல்முறையீட்டு கமிட்டி இருக்கு சென்சார் போர்டில், அந்த 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 அப்பேலட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அவர்களும் அதை கொண்டு போகலாம். எதையுமே செய்யாமல் வந்துட்டு இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றுவதன் மூலமாக அரசியல் ரீதியான எந்த படத்தையும் யாரும் எடுக்க முடியாது என்கிற சூழ்நிலைக்கு இது எதிர்காலத்தில் இட்டுச் செல்லும் என்பதுதான் என்னுடைய. நீங்க படத்தை பார்த்தவருங்கிற முறையில் ஒரு படத்தில் இருக்கிற ஒரு விஷயங்கள் மாற்றப்படணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தப்பா இருந்ததுன்னா, ஆனா அதற்காக அந்த படத்தை வெளியிடவே கூடாது அப்படிங்கிற கோரிக்கை நியாயமானதா? இதுவரையும் பேசுகின்ற விஷயத்தில் இருந்து நாம் சில விஷயங்களை பேசி ஆகணும். எல்லா படத்தையும் எந்த அமைப்பும் கேட்காது. யாருக்காவது பிரச்சனை வந்தால் அவர்கள் கேட்கத்தான் செய்வார்கள். உரிமை என்பது உங்க மூக்கு வரை என் கை போகலாம், அதுதான் உரிமை. அதையும் தாண்டி என்னுடைய கை போதுன்னு சொன்னா உங்க உரிமை அதை பாதிக்குது. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார் மனுஷபுத்திரன், நான் பார்க்கவில்லை, பார்க்காமல் பேசுவது துரதிர்ஷ்டம் என்று சொன்னார் அவர் வாயாலே. எதையுமே பார்த்துட்டு செய்வதுதான் நல்லது. ஏற்கனவே குற்றப்பத்திரிகை என்ற ஒரு படம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையா தெரியணும். இந்த நேரத்தில் இந்த நிலைமை இன்று கோர்ட்டில் தீர்ப்புக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர் கமலஹாசன் இதிலே வெற்றி அடையலாம், அவருக்கு சாதகமாக அவருடைய சாதகமாக கூட இவர் வரலாம். ஆனால் அதே நேரத்திலே அவருக்கு சாதகமாக வந்து இந்த படம் திரையிடப்பட்டால் இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியாவுடைய நல்லிணக்கத்துக்கும் எதிரானது என்பதை நான் அடுத்தடுத்து எந்த என்னென்ன விஷயங்கள் நான் சொல்றதுக்கு நான் இருக்க தயாராக இருக்கேன். இதுக்கு இடையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு எதிராக பேசுமே என்ற வருத்தம் எனக்கு இருக்கு இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ரசிகர்களை மகிழ்விக்கூடியதான் முழுமையாக பார்த்தவன் தெரிந்து கொண்ட அடிப்படையில் நான் சொல்ல வர்றேன். இந்த படம் எப்படிப்பட்ட படம்னா இதோட முடிகிற படம் அல்ல, டிராகுலா படம் மாதிரி மீண்டும் வரக்கூடிய இன்னொரு பாட்டு வரக்கூடியது. ரெண்டாயிரத்தி 2006 அமெரிக்கா அப்போது அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கொல்லப்படுகிற மாதிரி டெத் ஆஃப் பிரசிடென்ட் ஒரு திரைப்படம் அமெரிக்காவில் வெளியாகிறது. அப்போ இருக்கிற அமெரிக்க பிரசிடென்ட் அப்போது உயிரோடு ஜனாதிபதியாக இருக்கிற ஒரு பிரசிடென்டே ஒரு ஆள் போய் கொலை செய்கிற மாதிரியான ஒரு திரைப்படத்தை எந்த விதமான சத்தம் சர்ச்சை இல்லாமல் அமெரிக்க மக்கள் போய் பார்த்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாங்க. அப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை கொண்ட திரைப்படத்தை இந்தியாவில் தயாரிப்பது அப்படிங்கிறதே கடினமான காரியம். இவர் என்ன சொல்றாரு, அந்த படத்துல காதல் காட்சிகள் இல்லை, அந்த படத்தில் பாடல்கள் இல்லை. இல்ல இல்ல, அப்படி ஒரு படம் தேவையா தமிழ்நாட்டுக்கு? அது விஷயம் சொல்ல வரல. இல்ல இல்ல, படத்தை பத்தி நான் சொல்ல வரல. உங்களுக்கு கேளுங்க, பதில் சொல்றேன். அது விஷயம் என்ன சொல்லணும்னா, இவர் சொல்ற அடையாளம்னா வச்சு பார்க்கணும்னா அது ஒரு சிறந்த படம் பாருங்க. சிறந்த படத்துக்கு அப்படி அடையாளம் சொல்றாங்க. சிறந்த படங்களுக்கு அப்படி அடையாளம் சொல்றாங்க. காதல் காட்சிகள் இல்லாத, நகைச்சுவை காட்சிகள் இல்லாத, அவர் சொன்ன வேற இந்த ஆக்சன் இந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு படங்கள் தான் சிறந்த படங்கள் பொதுவாக தர மதிப்பீட்டில் சொல்லுவாங்க. அதனால இவர் சொல்ற படங்கள் ஒரு சிறந்த நல்ல படங்களுக்கான ஒரு அடையாளமாக தான் இருக்க தவிர, மற்றபடி இது வந்து தடை செய்யப்படக்கூடிய படமான்றது வந்து எனக்கு இவர் சொல்ற அடையாளம் வச்சு பார்க்கும்போது. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், ஒரு 24 அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போய் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவர்கள் கருத்துப்படி அது முழுக்க முழுக்க ஒரு தடை செய்யப்பட வேண்டிய படம், ஒரு கருத்தை தொடர்ந்து உருவாக்குகிற அளவுக்கான ஒரு படம் அப்படிங்கிறாங்க. இது தொடர்ந்து ஒரு ஆன்டி முஸ்லீம்கான மூவ்மெண்டை உருவாக்குற அளவுக்கான ஒரு படமாக இது இருக்கும்னு அவங்க கருத்து. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து ரெண்டு விதமா பாக்குறேன். ஒன்னு வந்து தொடர்ந்து இது போல வந்து போராட்டங்கள் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் நடக்கிறது மூலமாக வந்து தமிழ்நாட்டில் இவங்க அமைப்புகள் அவங்க உண்மையான இஸ்லாமியர்கள் வந்து வேற இருக்குங்க. இது வந்து பொலிட்டிக்கல் அமைப்புகள் முதல்ல. இந்த பொலிட்டிக்கல் அமைப்புக்கும் இவங்களுக்கு சாதாரண முஸ்லீம் நடைமுறை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் வேற என்னன்னு அப்படி தான் நினைக்கிறேன் நான். அவங்களுடைய உணர்வுகள், அவங்க வந்து சமூகமாக இருக்காங்க, சமூகத்தில் நான் எப்படி இருக்குன்னா அவங்க தான் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரியல, பிரதிபலிக்கிறேன். இவங்க எல்லாருமே அமைப்புகளுக்குள்ள இது ஒரு அரசியல் அமைப்புன்றதால அரசியல் செய்யக்கூடிய வந்து அவங்களுக்குள்ள விஷயமும் இருக்குது. ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து அது சொல்லும் அது மூலமாக தங்களுடைய அமைப்புகளை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு விஷயமும் இதில்
இருக்குன்றத பொலிட்டிக்கலாக போகிறோம். இது இட்ஸ் கம்ப்ளீட் பொலிட்டிக்கல். இரண்டாவது விஷயம் என்னென்னா வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்த ஒரு இது மூலமாக சமூகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அமைப்புகளால் இப்படி தான் தொடர்ந்து இப்படி வரும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கையை மக்கள்கிட்ட விட்டுறாங்க. இந்த படத்தையும் இதை தொடர்ந்து அது நடக்குது. முதல் கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை. அந்த படத்தில் இந்த அமெரிக்க தூதரத்தின் போராட்டம் வந்து சரியான போட்டம், மிகச்சரியான போட்டம். அந்த போராட்டத்துக்கு முழு ஆதரவும் நான் என்ன கருத்து. இரண்டாவது துப்பாக்கி படம் வெளிவந்த பிறகு நடந்தது, அது கூட பல விமர்சனங்கள் அதுவும் வந்து அங்கீகரிக்கப்படுது. ஆனால் ஒரு திரைப்படம் வெளிவருவதற்கு முன்பே தடை விதிக்கப்படுவது என்பது வந்து அது வந்து மதனுக்கு மேலும் சுய விமர்சனங்கிற வந்து மதங்கள் அங்கீகரிக்கப்படுன்றது என்னுடைய கருத்து. அது வந்து நான் வந்து என்னுடையதுன்னா எல்லாம் இப்போ இங்கே ஃபயர் வந்தது வெளிவந்ததுக்கு அப்புறம் தான், படம் வெளிவந்ததுக்கு எல்லா தேட்டரும் மக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தடை செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அது தடை செய்யப்பட்டது. அதுக்குள்ளே என்ன கருத்து இருக்கு என்ன மாதிரி மிக படுபயங்கரமான கருத்து. அது படுபயங்கர காட்சி அமைப்புகள். அந்த மாதிரி காட்சி அமைப்புகளை வந்து நீங்கள் வேற எந்த படத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவு காட்சி அமைப்புகள் மக்கள் இங்கே பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து தடை செய்யப்பட்டது. ஸோ தடை செய்யணும் அப்படிங்கிறதா இந்த தடை இல்லை தடை செய்யப்படுது. படம் மக்கள் முதல்ல மக்கள் தான் தீர்மானிக்கணும். இங்க சினிமா என்பது இல்ல சினி திரைப்படத்தில் கல்ச்சுரல் போலீஸ்ங்கிறது என்பது இவங்களுடைய வேலை. நாம தொடர்ந்து பேசலாம். இல்ல இந்த படத்தை பத்தி இல்ல இந்த படத்தை பத்தி நான் சொல்றேன். திரையரங்க விநியோகஸ்தர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் ஏறக்குறைய விஸ்வரூபம் திரைப்படம் திரையரங்குகளுக்கு வருமா அப்படிங்கிற கேள்வி தொடங்கி 25ஆம் தேதி வர இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு உட்கார்ந்திருந்தவர்களுக்கு இன்னொரு பேரடியை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. அடுத்து 15 நாட்களுக்கு விஸ்வரூபம் திரைப்படம் திரையிடப்பட முடியாதுங்கிற சூழலில் திரையரங்க விநியோகஸ்தர்கள் சங்கத்தை சார்ந்த திருப்பு சுப்பிரமணியம் அவர்கள், சார் நீங்க சொல்லுங்க இந்த தமிழக அரசினுடைய உத்தரவை எப்படி பாக்குறீங்க? இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இந்த படத்தை வந்து நாங்க பார்க்கணும்னு தனிப்பட்ட முறையில் அவங்க கூறல. அவங்க என்ன பண்ணாங்க, அரசாங்கத்திட்ட மனு கொடுத்தாங்க. உள்துறை செயலாளரும் மற்றவர்களும் பார்த்து இந்த அமைப்புகளுக்கு இந்த படத்தை திரையிட்டு காட்டுங்கள் என்று சொன்ன பிறகு அதற்கு பிறகுதான் அவங்க இந்த படத்தை பார்த்தாங்க. எந்த ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி எனக்கு படத்தை போட்டு காட்டுங்கன்னு தனிப்பட்ட முறையில் போராடல. இவங்களும் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அதை முதல்ல இவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா படத்தையும் இவங்க பார்க்க சொல்லி இந்த படத்தையும் இவங்க கேட்கவே கிடையாது. இந்த படத்தை அவங்க பார்க்கணும்னு சொன்னாங்க. உள்துறை செயலாளர்கிட்ட மனு கொடுத்தாங்க. உள்துறை செயலாளர் இந்த படத்தை பாருங்கள் அவங்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு சொல்லி போட்டு காட்டினாங்க. காட்டினதுக்கப்புறம் படத்தில் ஆட்சேபகரமான காட்சி இருக்குதுன்னு சொல்லி அவங்க திருப்பியும் நேற்றுக்கு பார்த்து அதுக்கப்புறம் அரசுக்கு சம்மந்தமான எல்லா விதமான அரசு உயரதிகாரிகள் மற்றவங்கள்லாம் கூடி நேற்று விவாதித்து அதற்கு பிறகு இன்றைக்கி காலையில் தான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து எங்களுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணாங்க. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது, அதனால் நீங்கள் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணாமல் நிறுத்தி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து அரசாங்கமே வந்து வந்து இந்த படத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது நாங்கள் வந்து பொதுவானவர்கள், நாங்கள் சினிமா திரையரங்க உரிமையாளர்கிறது எல்லா மதத்திற்கும் எல்லா ஜாதிக்கும் பொதுவானவர்கள். ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு பெருமக்கள் அவங்க மனம் புண்படுற மாதிரி ஒரு படங்கள் இருக்கும் பொழுது அதை பற்றி நிதானமாக முடிவெடுத்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் உடனே கொடுத்துட்டு நாளைக்கே முடிவு பண்ணுங்க அப்படின்னு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலான்னு இருந்தது, ரெண்டு வாரம் தள்ளி இப்போ வரலையா? அது மாதிரி இப்போ அவங்க வந்து இஸ்லாமிய பெருமக்கள் வந்து இந்த படத்தை பற்றி இந்த மாதிரி சொல்லும் பொழுது நிதானமாக நாம் அதை பற்றி உட்காந்து பேசலாம். பேசி அவங்க மனது புண்படாத வரையில் ரிலீஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஓகே சார், நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசலாம். கமல் என்கிற ஒரு தனிநபரை முன்வைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்களாக இப்படி பார்க்கப்படுகிறதா? விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு 15 தடை என்பது தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான ஏற்பாடு மட்டுமே. இந்த விஸ்வரூபம் திரைப்படத்தினுடைய கண்டென்ட் சார்ந்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்பதையும் தெளிவுபடுத்தி கமல் என்கிற ஒரு தனிநபரை சார்ந்த தாக்குதலா என்பது குறித்தும் விஸ்வரூபம் படத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை நிரந்தர தடையாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல் குறித்தும் தொடர்ந்து பேசலாம். விவாதம் இடையே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தொடர்கிறது. கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்து தானே எழுதி இயக்கியிருக்கிற ஏறக்குறைய 90 கோடி ரூபாய் மதிப்புடைய விஸ்வரூபம் திரைப்படத்தை உலகம் முழுக்க வெளியிட தயாராக இருந்த நிலையில் தமிழக அரசினுடைய 15 தடை அந்த உத்தரவை மீது ஒரு அதிருப்தி உருவாக்கி இருக்கிறது. முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடான மலேசியாவில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய சென்சார் அமைப்பு அந்த படத்தை அங்கீகரித்து வெளியிட்டிருக்கிறது. எப்படி அது சாத்தியமாக இருக்கிறது?
இல்லை இந்த போன்ற விஷயங்களை வந்துட்டு யார் முன்னெடுக்கிறாங்க, இப்போ அஜயன் பாலா சொன்ன மாதிரி அது எனக்கு ஒரு முழு உடன்பாடு இருக்குது. எந்த அரசியல் இயக்கங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தேவைப்படுது என்பதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பெருசாகுதுங்கிறதெல்லாம் முடிவாகுது. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். வந்து இது என்ன ஒரு மெயினாக ஒரு விஷயம், உங்க உங்க பதிலில் இருக்கிற விஷயம் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுப்பதால் கையில் எடுப்பவர்களுக்கு லாபம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அவங்க பொலிட்டிக் பாப்புலர் இஷ்யூஸை கையில் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குது. வந்து அதுபோனாலும் இந்த போன்ற விஷயங்களே அவர்கள் பொதுவெளிக்கு கொண்டு வருகிறார்கள். இது இந்த இயக்கம் மட்டுமல்ல, இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சார இயக்கங்களும் ஜாதி அமைப்புகளும் இதை செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் தான் சொல்கிறேன் இந்த படத்தோடு இது ஒரு ஒரு பகுதியாக. ஜவாஹிர் என்ன சொல்றாரு, இஸ்லாமிய அமைப்புகள், அரசியல் இயக்கங்கள், மத அமைப்புகள் இருக்கக்கூடிய 24 அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு பேரமைப்பு தான் நாங்கள் மனு கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. இல்லை அதுதான் சொல்றேன், இங்கே வந்து இஸ்லாமியர்களுடைய அடையாள அரசியல் இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு காலகட்டத்தில், ஒரு காலத்தில் எப்படி தலித்துகள் பல விஷயங்களை முன்னிலைப்படுத்தினார்களோ அதே போல அவர்கள் முன்னிலைப்படுத்தி தங்களை ஒரு அரசியல் ரீதியாக மையத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டுவதற்கு, அவர்களை வந்துட்டு ஒரு உணர்வு அரசியல் மையப்படுத்துவது போன்ற விஷயங்களுக்கு இது போன்ற விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள். நான் ஒரு எழுத்தாளனாக இதில் என்னுடைய எதிர்நிலை என்பது, அதாவது இந்த இஸ்லாமியர்கள் தவறாக மோசமாக சித்தரிக்கப்பட்டால் அதன் மீது எனக்கு கடுமையான எதிர்வினைகள் எப்போதும் இருக்கிறது. ஆனால் இது அதை தாண்டிய ஒரு பிரச்சனை என்பதைத்தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது நாம் ரெண்டையும் குழப்பக்கூடாது. அதில் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து, இப்போ நீங்கள் மலேசியாவில் ஏன் தடை பண்ணலன்னா, எந்த ஒரு படைப்பு இருக்கு, ஒரு சினிமா வந்து ஒரு இஸ்லாமியர்களை வந்துட்டு அழிச்சிருமா, இஸ்லாமியோட கலாச்சாரத்தை அழிச்சிருமா, சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதன் மீது ஓவர் ரியாக்ட் பண்ணப்படுது, இது வந்து முழுக்க பொலிட்டிசைஸ் பண்ணப்படுதுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது இப்போ ஹாலிவுட்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க, அதாவது சென்சார் போர்டு அல்லாமல் ஹையஸ்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. இப்போ உதாரணமா ஒரு பிளாக் வந்துட்டு தப்பா சித்தரிச்சிடறாங்கன்னு ஒரு படம் வருதுன்னு வைங்க, சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அந்த கமிட்டி வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தவொடனே அங்கே கூட இன்டலெக்சுவல்ஸ், முக்கியமான சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இந்த கமிட்டியில் மெம்பராக இருப்பாங்க. அவங்க அந்த படத்தை பார்க்குறாங்க, முடிவு பண்ணுறாங்க, அவங்க அஜெக்ட் பண்ணால் அந்த படத்தை வந்து தடை பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அதை ஓகே பண்ணாங்கன்னா அந்த படத்தை யாருமே தடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. எடுத்தவுடன் தடை, எடுத்தவுடன் மறுப்பு. இந்த விவாதம் எனக்கு ஆரம்பத்தில் வந்து டிப்ரெசிங்காக இருக்குது. அவர் சொல்கிறார் வந்து, நான் படத்தை பார்த்தேன், நான் கதையை சொல்கிறேன்ட்டு, நாங்கள் ரெண்டு பிளைண்ட்ஸ் மாதிரி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏன் அந்த ரைட் மறுக்கப்படுது? அதுதான் நான் கேட்குறது, அந்த ரைட். அப்போ என்னென்னா அந்த படத்தை அப்போ ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் மறுக்கப்படுது. அப்போ இந்த அமைப்புகள் தான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா, அந்த சமூகங்களுடைய பிரதிநிதியா, அதில் மாற்று கருத்துக்களுக்கு இடம் இருக்காதா? படம் வரட்டும். இந்த கேள்வி ஜவாஹிருல்லா சார், இப்ப இந்த கேள்விகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிற எல்லா போராட்டங்களும் தங்களை அரசியல் படுத்திக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியின்னு மனுஷ புத்திரன் குற்றம் சாட்டியிருக்கார். ஒன்று, ரெண்டாவது, இந்த படங்களை பார்த்தவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுடைய பிரதிநிதியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலிலே மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், சகோதரர் மானுஷ்யபுத்திரனும் அதே போல இயக்குனர் அவர்களும் மிக தவறான ஒரு கண்ணோட்டத்துடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்திய சினிமா வரலாற்றில், தமிழக சினிமா வரலாற்றில் இதுபோன்று முஸ்லீம் சமூகத்தை அல்லது வேறு ஒரு சமூகத்தை மிக கொடூரமாக சித்தரிக்கக்கூடிய திரைப்படம் இதுவரை வெளிவரவில்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பல காட்சிகளை நான் இங்கே சொல்லலாம். இன்டர்நெட்டில் பல ஆனிமேட்டடு படங்கள் வருகிறது, மனிதனுடைய கழுத்தை அப்படியே ஆடு மாடு அறுக்கிறது போன்று, அது போன்ற ஒரு காட்சி முஸ்லிம்கள் அப்படி செய்கிறார்கள் என்று ஒரு காட்சி இந்த திரைப்படத்திலே வந்திருக்கின்றது. சென்சார் போர்டை பற்றி பேசினார்கள். இந்த சென்சார் போர்டு எந்த லட்சணத்தில் இது போன்ற காட்சியை அனுமதித்தது என்று நமக்கு புரியவில்லை. ஆப்கானிஸ்தான் போர்க்களத்தை பற்றியோ, அதில் அமெரிக்காவினுடைய ஈடுபாடை பற்றியோ, இதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் திருக்குரானை ஓதக்கூடியவர்கள், தொழுகை நடத்தக்கூடியவர்கள், துவா என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இத்தனையும் செய்துவிட்டு ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதாக இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படத்திற்கு தமிழக அரசு மிக பொறுப்புணர்வுடன், இந்த படம் தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பிகளாக, மாமான் மச்சான்களாக, சமூக நல்லிணக்கத்தை பேணி வரக்கூடிய தமிழகத்தில் இந்த படம் வெளிவந்தால் அதை பார்க்கக்கூடிய ஒருவன் நீண்ட தாடியை வைத்துக்கொண்டு தொப்பி வைத்திருக்கக்கூடிய குரானை ஓதக்கூடிய தமிழக முஸ்லீம்களை
அவர்களை தீவிரவாதி பயங்கரவாதி என்று எண்ணி அஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த காட்சிகள் இருக்கின்றது. அதனால தான் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன் தமிழக அரசு இந்த படத்திற்கு தடை விதித்திருக்கின்றது. அதை நாங்கள் மனதார தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இதில் அரசியலே கிடையாது என்பதை நான் சொல்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது கமலஹாசன் சொல்கின்றார், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் எனக்கு 300 சாட்சிகள் இருக்கின்றது என்று சொல்கின்றார். இந்த படம் தமிழகத்தையும் தொடர்புபடுத்தி இருக்கின்றது. கோயம்புத்தூரில் கலவரம் ஏற்பட்டு அதன் காரணமாக சமூகங்களுக்கு இடையிலே பிளவு ஏற்பட்டு இப்போதுதான் அந்த ரணங்கள் எல்லாம் ஆறி வரக்கூடிய ஒரு சூழலில் சர்வதேச அளவில் தேடப்படக்கூடிய குற்றவாளியான முல்லா உமர் கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் அடைக்கலம் புகுந்திருந்தார், ஓராண்டு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார் என்றெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது கற்பனை தானே என்று சொல்லலாம், வெறும் கற்பனை தான் இது என்று கமலஹாசன் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் என்னுடைய இந்த படத்தில் சொல்லியிருப்பதற்கெல்லாம் எனக்கு எவிடன்ஸ் இருக்கின்றது, 300 எவிடன்ஸ் இருக்கின்றது என்று சொன்னார். நான் கேட்கின்றேன், முல்லா உமர் தமிழகத்தில் கோயம்புத்தூரிலும் மதுரையிலும் தங்கியிருந்தார் என்பதற்கு என்ன எவிடன்ஸ் இருக்கின்றது? தமிழ் பேசக்கூடிய ஜிஹாதி விலைமதிப்பற்றவன் என்று சொல்கின்றான். இது போன்ற சித்தரிப்பெல்லாம் எந்த அளவுக்கு சமூக பிளவை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக திருக்குறான் என்பது உலகத்தில் எல்லா வேதங்களும் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. திருக்குறான் வசனங்கள் ஒவ்வொரு கொலை செய்யப்படும் பொழுது சொன்னார் பார்த்தீங்களா, சோழர் ஜவாயிருல்லா கழுத்து, நாங்கள் வந்து சென்சார் போர்டில் இருக்கும்போது, நான் 10 வருஷம் சென்சார் போர்டில் இருந்தேன், ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்தாலே அது தவறு என்று சொல்வார்கள். இது கழுத்தை நேரடியாக அறுக்கப்படுகிறது, முழுமையாக அறுக்கப்படுகிறது, அது சினிமாத்தனமாக அதை செய்வதாக அல்ல. அறுக்கப்படும் போது குரான் வாசகம் போதப்படுகிறது. அதே போன்று ஒருவரை உளவாளியை தூக்கு போடுகிறார்கள், தூக்கு
போடப்படும் பொழுது அப்பொழுதும் திருக்குறான் வாசகம் ஓதப்படுகிறது. இது எந்த மதமாக இருந்தாலும் இது எதிர்க்கக்கூடிய ஒன்று. அதை விட மிக மோசமான ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு கமல் என்றக்கூடிய அந்த ஹீரோவுக்கு அந்த முல்லா உமர் என்பவர் தன் அணியிலே வந்து சேர்ந்ததனால் அவருக்கு போதைப் பொருளை கொடுக்கிறார் பரிசாக. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் கிஃப்டாக வந்து போதைப் பொருளை கொடுப்பார் என்று வருகிறது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய ஒரு ரா அதிகாரி, இப்போ தான் நான் முக்கியமான சப்ஜெக்டுக்கே வர்றேன், நான் ஏன் இந்த படத்தை எதுக்குறேன், நான் எந்த படத்தை எதுக்காத ஆளு, அது மட்டுமல்ல நான் ஏறத்தாழ ஓ நீங்க இஸ்லாமியர்கள் தாண்டி ஒரு கட்சி சார்பாக இருக்கு. இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய ஒரு ரா அதிகாரி அவர் என்ன செய்யறார்னா, தாலிபான்களுக்கும் அல் கைதாவிற்கும் ட்ரைனிங் கொடுக்கிறார். சினிமா தனமா கடைசியில தான் அவர் ரா அதிகாரியா காமிக்கப்படுகிறார். இப்ப என்னன்னு சொன்னா, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலே தீவிரவாத குழுவின் தலைவர் என்று நம்பக்கூடிய ஹபீஸ் சயீத் என்ன சொன்னாரோ, அவர் என்ன சொல்றாரு, இந்தியா ஆப்கானிஸ்தானிலே ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னதை சொல்லி அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறார் என்று சொன்னதை கமல் உண்மைப்படுத்தி விட்டார் என்ற ஒரு மோசமான கருத்து வந்திருக்கிறது. இது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒன்று. எப்படின்னு சொன்னா, ஒரு இந்திய அதிகாரி அல் கைதாவிற்கு, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அல் கைதாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த காட்சி அல்ல, இது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய நலனுக்கு எதிரானது. நமக்கு எதிரி நாடுகள் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. இதோட விட்டிருந்தா பரவாயில்லை. மீண்டும் இந்த படம் தொடர்ந்து எல்லா கட்சிகளும் தொடர்ந்து பேசலாம். திருப்பூர் சுப்பிரமணியம் சார், சொல்லுங்க, இந்த படம் வந்து கருத்தியல் ரீதியா ஒரு படம் எப்படி எடுக்கிறது, அது எப்படி காட்சிப்படுத்துதுன்னு எத்தனை விவாதங்கள் வைத்துக் கொண்டாலும் அந்த படம் கடைசியா வர வேண்டியது வீதிக்கு தான். திரையரங்கத்திற்கான இந்த வர வேண்டிய காட்சி இப்போ நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனக்குரிய 90 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிற தயாரிப்பாளர் ஆகிய கமல் இந்த படத்துல நஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? படம் உண்மையிலேயே 15 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சார், நிச்சயமாக. அதாவது எந்த ஒரு கூப்பிட்டு அவங்க கூட இந்த படத்தை வந்து முழுமையாக தடை செய்யணும்னு சொல்ல, ஆட்சேபகரமான காட்சி நீக்க தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆட்சேபகரமான முழு படத்தில் இருக்க பெரும்பாலான காட்சிகள் எடுக்கிற மாதிரி வந்துருமே சார். நான் அந்த படம் இன்னும் பார்க்கல. நானும் பார்த்துருந்தேன்னா நான் அதை பத்தி கருத்து சொல்ல முடியும். மனுஷபுந்திர சொல்ல தான் நான் நினைக்கிறேன்னா, அவங்க பார்த்துட்டு அதில் நிச்சயமா ஆட்சேபகரமான காட்சி இருக்குதுங்கிறதுனால தான் அவங்க இவ்வளவு தூரம் பாவம் மனவன் வந்து பேசுறாங்க. இப்போ நான் என்னங்கிறேன்னா, இதில் ஒன்று, இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அரசாங்கமே வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த அளவில் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனைங்கிறனால தான் மாவட்ட ஆட்சியர் மூலமாக இன்றைக்கி காலையில் அத்தனை திரையரங்கங்களும் படத்தை நிறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு முழுமையான சமூக பொறுப்புணர்வு இருக்குது. இப்போ நாங்களும் திரையரங்க உரிமையாளர்களும் நாங்கள் வந்து எந்த ஒரு நடிகர்களுக்காகவோ இல்லை எந்த ஒரு அமைப்புக்கு ஆதரவாகவோ நாங்கள் பேச முடியாது. எங்களுக்கு சமூக பொறுப்புணர்வு இருக்குது. நாங்கள் வந்து நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு முழுமையாக நாங்களும் கடமைப்பட்டிருக்கிறவங்க. எங்களுக்கு படங்களில் இருக்கக்கூடிய காட்சிகள் எந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு ஜாதியையும் இழிவாகவோ மோசமாகவோ திட்டங்களில் முழுமையான உடன்பாடு கண்டிப்பாக எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு அரசு அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனது, நம்ம தமிழக அரசு நேற்று இரவு நீங்கள் வந்து இந்த படத்தை யாரும் திரையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நாங்கள் அதுக்கு உடன்பட்டு தான் நீங்கள் போயிருக்கோம். எங்களுக்கு நிச்சயமாக அதனால பெரிய நஷ்டம் தான். ஆனாலும் சில சமூக நலனுக்காக அந்த நஷ்டத்தை நாங்கள் தாங்கித்தாக வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி ஒரு அமைப்பில் ஒரு இஸ்லாமிய சகோதரர்களும் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய சகோதரர்களும் இந்துக்களும் ஒரு நல்ல இணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கும்பொழுது அந்த நல்லிணக்கம் பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அரசும் திரு கமல்ஹாசன் சாரும் இந்த படம் சம்மந்தப்பட்ட உட்கார்ந்து அந்த ஆட்சேபகரமான காட்சியை நீக்கிட்டு நிச்சயமாக அந்த படத்தை திரையிடலாம். அப்படி திரையிடும் பொழுது நாங்களும் வந்துருந்துட்டு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய மனசு புண்படும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக வந்துருந்து நாங்கள் அது வந்து அரசாங்கத்தை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது எங்கள் நிலைமையும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மனுஷபுத்திரன் சார், இந்த கேள்வி, ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு சுதந்திரத்தை, அதாவது திரைப்பட மாதிரியான ஒரு ஊடகத்தை உருவாக்குறதுல இருக்கிற பொறுப்புக்கும் அந்தந்த சமூக சூழலுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு மலேசியா மாதிரியான படித்த ஒரு பக்குவப்பட்ட இவர் சொன்ன மாதிரியான அடையாளங்களை துறந்து ஒரு வகையிலான உலகமயமாக்கலோடு தங்களை தழுவி கொள்கிற ஒரு நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இன்னமும் கலாச்சார அடையாளங்களோடு இந்த மாதிரியும் சொல்ல போனால் மலேசியாவில் இருக்கிறது ஒரே வகையிலான கலாச்சாரம், ஒரே வகையிலான மதம், தமிழக மாதிரியான ஒரு பல்நோக்கு கலாச்சாரங்களில் அந்த கலையை உருவாக்குகிறவர்களுக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. நான் கலையை வந்து உண்மையா ஒரிஜினலா காமிக்கிறேங்கிற பேர்ல சமூகத்தினுடைய பிளவை ஏற்படுத்தாத வண்ணமாக அது உருவம் இருக்கணும் இல்லையா? சோ ஒரு கலைஞன் தந்த சில இடங்களில் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு இல்லையா? கண்டிப்பா பண்ணிக்கணும். உங்க கருத்துல நான் 100% உடன்படுறேன். இப்ப இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இப்ப ஜவஹர்லால் சார் சொன்னதும் சரி, இவங்க சொன்ன அந்த காட்சிகள்லாம் சொன்னப்ப
இந்த படம் கிட்டத்தட்ட துப்பாக்கி படத்தோட ஒரு ரீமேக் மாதிரியே எனக்கு தெரியுது. அதில் இருக்க காட்சிகள் உட்பட எல்லாமே. அப்போ தமிழ்நாட்டில் துப்பாக்கி படத்தை முன்வைத்து அந்த குரானம் வச்சுட்டு கழுத்தா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து என்னன்னா இந்த இடத்துல தான் ஸ்டீரியோடைப்ஸ் உருவாக்குறது. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சமூகத்தினுடைய சோசியல் சென்சிட்டிவிட்டியை வந்துட்டு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது நிச்சயமாக இயக்குநர்களுக்கு படத்தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கடமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு சோசியலாக ரொம்ப வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் அதை பற்றி எங்களுக்கு பொறுப்பு இல்லை என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது. ஏன்னா அப்போ இந்த இதற்கு முன் நடந்த விவாதங்களை இந்த காட்சிகள் அனைத்தும் உண்மை என்கிற பட்சத்தில் இது முஸ்லீம்களை நேரடியாக தாக்குகிற பட்சத்தில் அது விமர்சனத்திற்குரியது தான். ஆனால் இதில் தான் இந்த சென்சார் போர்டு சம்பந்தமான ஒரு விஷயம் வருகிறது திரும்ப திரும்ப. அதாவது அதுதான் சொல்ல வரேன், அதைத்தான் சொல்ல வரேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்சார் போர்டுடைய செயல்பாடு அதில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் படத்தை தீர்மானிக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது சமூக ரீதியான பொறுப்புணர்வு இருக்கிறதா, ஸோ பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதா. இன்னும் சொல்ல போனால் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கு, அவர் ரெப்ரஸன்டேட்டிவ் சென்சிட்டிவிட்டி கிடையாது. அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் அதில் தொடர்ந்து நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு இது போன்ற சமூக பிரச்சனைகள் யதார்த்தங்கள் தொடர்பாக எந்த பார்வையும் இல்லை. அதனால் இன்றைக்கு சென்சார் போர்டு என்பதை கீழ் பண்ணப்பட்டு அவர்களுடைய முடிவுகள் கீழ் பண்ணப்பட்டு அதற்கு பதிலாக சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு சின்ன சின்ன குரூப் எல்லாமே இந்த கல்ச்சுரல் பவரை அல்லது இந்த டிசைடிங் பவரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய பிரச்சனையை இந்த காட்சிகள் எல்லாம் இருந்தால் அது கண்டிப்பாக அந்த படத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது சந்தேகம் இல்லை. ஆனால் அதை எப்படி செய்வது என்பதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிச்சயமாக அதை சில குறிப்பிட்ட அமைப்புகள் அதை செய்ய முடியாது. அதற்கென முறையான அமைப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போ அது சட்டபூர்வமான அமைப்புகளாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ அரசாங்கம் கொள்கை முடிவுன்னு ஒன்று சொல்லலாம், கொள்கை முடிவை யார் தீர்மானிப்பாங்க? ஒரு பவர்ஃபுல் சோஷியல் குரூப் தீர்மானிக்குமா? அப்போ ஒரு எழுத்தாளனாக கலைஞனாக நீண்டகால நோக்கில் அது மிகப்பெரிய இது பாதிப்புகளை எல்லோருக்குமே ஏற்படுத்தும். அதனால் இந்த போக்கை ஏற்க முடியாது. அதைத்தான் திரும்ப சொல்கிறேன். விவாதம் அடை தொடர்ந்து விவாதி காத்திருக்கிறது. விஸ்வரூபம் திரைப்படத்தில் இருக்கிற சில சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க வேண்டும் ஒரு தரப்பு. ஆனால் அந்த காட்சிகளை நீக்க வேண்டியது சென்சார் போர்டுங்கிற அமைப்பு தானே தவிர தனி மனுஷில் அமைப்புகள் அல்ல அப்படிங்கிறாங்க சமூகத்தின் பொறுப்பான எழுத்தாளர்களும் கலைஞர்களும். தற்போது கிடைத்திருக்கிற செய்தி, பாண்டிச்சேரியிலும் விஸ்வரூபம் படத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் தொடர்ந்து இந்த படம் நாளை வெளியாகிறதுக்கான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து விவாதிக்கலாம். விவாதம் இடையே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாத மேடையில் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை எந்த அளவிற்கான பாதிப்பை ஏற்படுத்தும்? தடை விதிக்கப்பட்டதற்கான காரணங்கள் தான் மிகப்பெரிய காரணங்களாக இருக்கிறது. சில அமைப்புகள் படத்தை பார்த்து விட்டு அந்த படத்தில் இருக்கிற காட்சிகளை நீக்காவிட்டால் படத்திற்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்கிற எச்சரிக்கை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் என்கிற அனுமானிப்பில் தமிழக அரசு இந்த மாவட்ட ஆட்சிகளுக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வகையிலான ஒரு அறிவிப்புகள் தொடர்ச்சியாக ஒரு திரைப்படங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற கலைஞர்களை பாதிக்கக்கூடிய செயல் என பேசுவதற்காக மனுஷ்புத்திரன் அவர்கள் திரு அஜயன் பாலா அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். தற்போது வந்திருக்கிற செய்தி, சிவசேனாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சஞ்சய் ராத் அவர்கள் உடனடியாக விஸ்வரூபம் படத்தை வெளியிட வேண்டும் எனவும், இந்த படத்தை வெளியிடாமல் இருப்பது கருத்துரிமைக்கு எதிரான செயல் எனவும், இது போன்ற படங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறது எனவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ சம்பந்தம் இல்லாத சில பேருடைய ஆதரவு உண்மையிலேயே அந்த படம் எடுக்கப்பட்டதற்கான நோக்கம் இல்லாத நோக்கத்தை உருவாக்குவதாகவே அமைந்து விடுகிறது. இந்த பிரச்சனையினுடைய முக்கியமான ஒரு மோசமான விஷயம், அவர் முடிச்சிருந்தார், மோசமான விளைவே சிவசேனாவுடைய இந்த அறிக்கையை தான் நான் சொல்லுவேன். இது நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பயம். இதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இப்ப இது திரும்பவும் இந்துக்களும் முஸ்லீம்களுக்குமான ஒரு பிரச்சனை மாதிரியும், இந்து அமைப்புகள் ஏதோ கமலஹாசன் ஆதரிக்கிற மாதிரியும், இது வந்து முழுக்க முழுக்க சினிமாவுக்கு கலைக்கு எதிரான ஒரு விஷயமாக இவர்கள் இதை கையில் எடுக்கிறார்கள். இதே இந்துத்துவ அமைப்புகள் இன்னைக்கு எம்ம புசனை அடித்து விரட்டியவர்கள் யார்? அப்பொழுது இவர்கள் எங்கே கலைஞர் சுதந்திரத்தை பற்றி பேசுவார்கள்? எங்கே போனார்கள்? எத்தனை படங்களுக்கு எதிராக இதே இந்துத்துவ அமைப்புகள் போராடி இருக்கின்றன. இந்த அமைப்புகளுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக இந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்குவதற்கான ஒரு இடமே தவிர, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கோ இதை நோக்கி ஒரு சரியான தீர்வை நோக்கி போவதற்கோ ஒருபோதும் உதவாது. உண்மையிலே இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கலாச்சார அமைப்புகள் இந்த சென்சார்ஷிப் என்பதை கையில் எடுத்துக் கொள்ளும் போது என்னென்ன விபரீதங்கள் ஏற்படும் என்பதற்கு இந்த எதிர்ப்பை போலவே இந்த ஆதரவும் ஒரு உதாரணம்.
விரும்புகின்றேன். மலேசியாவின் மட்டும் இந்த படம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நீங்கள் சொன்னீங்க. மலேசியாவில் இந்த படத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கண்டன பேரணி நடத்துவதற்காக அங்கே தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியும் நான் சொல்ல விரும்புகின்றேன். அதேபோல் குவைத் உள்பட ஜிசிசி நாடுகளிலே இந்த படம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. சிங்கப்பூரிலும் தடை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றது என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்முடைய சகோதரர் மானுஷ்ய புத்திரன் இது துப்பாக்கியினுடைய இன்னொரு வடிவம் என்று சொன்னார். அது துப்பாக்கியினுடைய இன்னொரு வடிவம் இல்லை, துப்பாக்கியை இதோடன் ஒப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு இது முழு நீளமாக. நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி விஷத்தை கக்கக்கூடிய ஒரு ஹேட் ஃபில்மாக இது அமைந்திருக்கின்றது. ஒரு 12 வயது சிறுவன் அவரை வந்து கமலஹாசன் மூஞ்சல் ஆடுவதற்கு கூப்பிடுவார். அந்த சிறுவன் சொல்லுவான், நான் சிறுவன் அல்ல ஊஞ்சல் ஆடுவதற்கு என்று சொல்லிவிடுவான். அதே சிறுவன் கண்களை கட்டிவிட்டு துப்பாக்கிகள் வரிசையாக அடுக்கப்படும். இது AK-47, இது AK-56, இது 50 mm ரவை, இது 40 mm ரவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் குழந்தைகள் கூட சிறு வயதிலிருந்தே தீவிரவாதத்தின் பக்கம் கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படத்தினுடைய கதை அம்சம் இருந்திருக்கின்றது. எனவே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், இந்திய திரைப்பட வரலாற்றில் இதை போல ஒரு சமுதாயத்தை இலக்காக வைத்து ஒரு சமுதாயத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை ஏற்படுத்த ஒரு மோசமான படம் வந்ததில்லை. அது முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சார், இப்போ அஜய் பாலா சார், இந்த ஒரு கலாச்சாரத்தை முன்னெடுக்கிற எல்லாருக்குமே ஒரு கலை அல்லது கிரியேட்டிவ் மீதான ஒரு மோதல் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு எல்லா சமூகங்களையும் வந்து எப்பவுமே அது வந்து ஒரு தொடர்பு இல்லாது. என்ன நம்பிக்கையில் கமலஹாசன் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்திருப்பாரு? ஏன்னா இதற்கு முன்பாக அவர் வாங்காத அடிகள் இல்லாது, அவர் ரிசீவ் பண்ணாத கற்களும் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துல ஏதோ விஷயத்தை சொல்றதுக்காக முன் வந்திருக்காரு. கமலஹாசன் கிட்ட வந்து அவர்கிட்ட எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. அதே சமயத்தில் சில விமர்சனங்கள் உண்டு. அவர் ரெண்டு விதமான, அவர் வந்து தீவிரமான எல்லாருக்கும் முன்னாடி சில விஷயங்களை காமிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி இந்த திரைப்படத்துறையில் வந்து ஒரு புதிய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதுல தீவிரமான ஆர்வம். அவருக்கு தெரிந்த உண்மையை அது எல்லா யதார்த்தத்தை வந்து அவர் சொல்லுன்றதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதுதான் சில நேரங்களில் பிரச்சனைகள். ஹேராம் படமும் இந்த படமும் அது வந்து சில பிரச்சனைகள். ஏன்னா நாதராம் கோட்ஸை பற்றி அந்த பார்வையில் யாரும் படமே பண்ணலன்றதுக்காக தான் அவர் அந்த பார்வையில் எடுத்தார். அது கடைசியில் எண்டு எப்படியோ அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ரெண்டு விதமான ஒரு கமலஹாசனை நான் எப்போவுமே பார்க்குறேன். அவர் வந்து அவராகவே அந்த பொலிட்டிக்கலாக வந்து சில விஷயங்களை அவர் எடுத்துக்கிறார். அந்த அதில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு படைப்பாளிகளுக்கான சுதந்திரம் பறி போகிறது அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? முழுசா என்னால ஒத்துக்க முடியாது. சில இது இந்த மாதிரியான சில விஷயங்கள் மதம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கிறதால வந்து இதே படைப்பாளிகள் இந்தந்த விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் எழுதலாங்க சுதந்திரம் நமக்கு இருக்கு அப்படித்தானே? ஆமா, அது ஒன்றும் சார், அதில் வந்து நம்ம சந்தேகம் இல்லை. நான் பொதுவாக இது எல்லா கருத்துக்களும் இங்கே அப்படின் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. வந்து எல்லா சுதந்திரம் ஸோ இப்போ சிவசேனை அவனுடைய ஆதரவை விட்டு தள்ளுங்க. அவங்க ஒரு சில நேரங்களில் இந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை அவங்க ஆதரவு தெரிவிக்கிறது வந்து ஒரு பொருட்படுத்த எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் கிடையாது. இந்த விஷயங்களை தாண்டி வேற ஏதாவது நல்ல விஷயம் அந்த படத்தில் இல்லையா? அதாவது தோழர் ஜவாஹிர்லாவும் நானும் இன்னும் தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் சகோதரர்கள் இவர்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அது நடக்கப்போகுது என்பதற்கு தான் இந்த சிவசேனாவுடைய அறிகுறி. இது இப்போவே படம் பார்ப்பதற்கு முன்னாலே இது வந்துச்சுன்னா படம் பார்த்தவன இதை விட மோசமாக சூழ்நிலை வரும். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, 8 வயது ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சிறுவனை அந்த அவனுடைய புத்தகத்தை பறித்து கொண்டு அவன் கையில் ஆயுதத்தை கொடுத்து இதுதான் உன் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய காட்சிகளும் வருவதாக பார்த்தவர்கள் பரிதவித்திருக்கக்கூடிய ஒரு சொல். அது மட்டுமல்ல, தொழுகை கூடம் அந்த பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருப்பவர்கள் கையில் பாம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிரி அதாவது ஹீரோ அங்கே வரும்பொழுது அவர்கள் பாமை வந்து அவர்கள் போட்ட மாதிரியும் அதனால் பள்ளிவாசல் இடிந்து விடுவதாகவும் ஆகிறது. இது எதிர் சொன்னால் மலேகான் குண்டு வெடிப்பும் அதே போன்று மக்கா மஸ்ஜித் குண்டு வெடிப்பும் இன்றைக்கு வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்தது என்று உள்துறை செயலாளர் முதற்கூடி சொல்லியிருக்கார். அது அல்ல, இது முஸ்லீம்களே வைத்த பாம் என்று உண்மையான சரித்திரத்தை உள்ள
நல்லிணக்கம் பாதிக்கப்படக்கூடாது. இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில ஒரு முஸ்லீம் மதத்தை கொச்சைப்படுத்தி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தால் அவருக்கு பல வழி இருக்கிறது. பணம் சம்பாதிப்பதற்கு பல வாய்ப்பு இருக்கு. எத்தனை சினிமா டைரக்டர்கள் அற்புதமாக பணம் எடுக்கிறார்கள், பல நல்லா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த முஸ்லீம்களையும் இந்துக்களையும் மையப்படுத்திய தொடர்ந்து இதை எடுத்து இந்தியாவிலே ஒரு வகுப்பு சௌஜன்யத்தை நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு முதல் படத்தில் இவற்றை தவிர்த்து வேற எதுவுமே கண்கள் நல்ல விஷயங்கள் தெரியலையா அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா? இந்த மாதிரி அதாவது நான் முதல்ல சொன்னேன், விமர்சித்தார்கள். இதுல வந்து ஒரு சினிமாவுக்கான இலக்கணமே கிடையாது. இது ஒரு டாக்குமெண்ட். நான் சொல்ல வர்றேன், ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இதை சென்சார் செய்யக்கூட முடியாத அளவில் இந்த பணம் வந்து முழுவதுமாக இந்தியாவிலே ஒரு நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை திரைப்படத்தை எடுத்திருக்காரா அல்லது பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளில் ஒன்னா அதை பார்க்கிறேன். எல்லா சினிமாக்களும் எப்படி எடுக்கப்பட்டாலும் பணம் சம்பாதிக்கிறதா எடுக்கப்படுது. ஆனால் எங்கள் கேள்வியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன் இந்த மாதிரியான தீம்ஸை வந்துட்டு திரும்ப திரும்ப எடுக்கிறாங்கன்றது. இப்போ ஒரு முஸ்லீம் தீவிரவாதிங்கிறது ஒரு பப்ளிக் ஒப்பீனியனில் பதிஞ்சு போயிருக்க ஒரு விஷயம். அதை ஊடகங்கள் திரும்ப திரும்ப உருவாக்கி வச்சுருக்க உடனே அதை போய் அந்த மாதிரி ஒரு கதையமைப்பை கொண்டு வர்றது ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு போடா தீவிரம் போடா தீவிரவாதம் பற்றி ஒரு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா அது ஜனங்கள்ட்ட புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டோரி லைன் பண்ணணும், ஒரு பேக்ரவுண்டை பற்றி பேசணும், அது ஒரு கலையாக மாற்றணும், அதுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குது. இது சடனாக நேரடியாக அடிக்கலாம் வந்துட்டு. அதுக்காக தான் இந்த ஸ்டீரியோ டைப் கதைகள் திரும்ப திரும்ப உருவாக்கப்படுது. அதனால வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு கலைக்கு எதிராக ஒரு அம்சம் இப்படி ஸ்டீரியோ டைப்ஸ் உருவாக்குறதுல இருக்குங்கிறத திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறேன். அப்புறம் இன்னொன்று என்ன, இப்போ இதயத்துல சார் சொல்றப்ப அவருடைய கட்சி அரசாங்கம் மத்திய அரசு மணிஷ் திவாரி இப்போ சொல்லியிருக்கிற ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஒரு சென்சார் போர்டு வந்து அனுமதிச்ச ஒரு படத்தை வந்துட்டு தடை வைக்கிறதுக்கு முன்னாடி மாநில அரசு பலமுறை யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கட்சியினுடைய அவருடைய அரசாங்கத்தினுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது. அதையும் சேர்த்து தான் அவர் இங்கே பேச வேண்டும். இப்போ என்னென்ன சொல்ல வர்றேன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஜனநாயகபூர்வமாக பேச வேண்டிய இடத்திலிருந்து இப்பொழுது நாம் இதை பேசலை. தடை என்பது உடனடியான தடை என்பது ஆபத்தானது. இந்த ஆபத்தை நாம் ஏன் உடனடியாக இதை செய்ய வேண்டும்? அப்படி செய்கிற அளவிற்கு ஒரு பெரிய சமூக டைம் ட்ரிபிள் டைம் படத்தை பற்றி இன்றைக்கி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அப்போது நான் இதைத்தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படத்தை அலோவ் பண்ணுங்க. அந்த படம் உண்மையில எல்லாருடைய சென்டிமெண்ட்ஸை ஹெட் பண்றதா இருந்ததுன்னா அது இம்மீடியட்டா தடை கூறி நம்ம போராட்டம் நடத்தலாம். இந்த பதில் ஒரு பெரிய விஷயம். ஒரு காலத்தில் திரையரங்குகள்ல மட்டும் படம் பார்க்க முடியுங்கிற ஒரு வாய்ப்புல உங்க ஸ்டேட்மெண்ட் சரி. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுன்னா அடுத்த நாள்ல வந்து டொரண்டோல இது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் டவுன்லோட் பண்ற போது அதுக்கு பிறகு படத்தை தடை செய்வதனால என்ன பலன் ஏற்படும்? இப்ப நான் அதையே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த படத்தை இப்ப வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஆன்லைன்லயோ யூடியூப்லயோ ஒருத்தர் போட்டாருன்னா இந்த தடையோட மதிப்பு என்ன? லட்சக்கணக்கான பேர் அதை பார்க்க முடியுது. படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொபகண்டா ஆயிடுச்சு. இது ஒண்ணுமே இல்லை. இதை நீங்க நாளைக்கு யூடியூப்ல ஒருத்தர் போட்டுறாருன்னு வச்சுங்க, எப்படி வேணாலும் இந்த படம் அதுல வரலாம். அதை உங்களுக்கு சட்ட ரீதியாக தடுக்க என்ன வாய்ப்பு இருக்கு? தியேட்டர்ல நீங்க தடுக்கலாம் போட விடான்ட்டு. அடுத்த நாள் இதை பல கோடி பேர் பார்க்க வைக்கிறதுக்கான ஊடகங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி படங்கள் எடுப்பதை அவர்களிடம் மனமாற்றம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த விவாதங்கள் பயன்பட வேண்டுமே தவிர தியேட்டரில் அதை தடுப்பதன் மூலமாக வெறுமனே நம்ம எதையுமே சாதிக்க போவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த படத்தை இதோட இது முடியல சார். இதுல என்ன தெரியுமா, மீண்டும் இந்த படம் வருது. முல்லா உமர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி இந்தியாவுக்கு வந்து மீண்டும் இந்த கதை தொடர்கிறது என்று இன்னும் இந்த தீவிரவாதத்தை அதிகப்படுத்துகின்ற ஒரு வழி இதில் இருக்குது. அதனால மட்டுமல்ல உண்மை செய்திகளுக்கு எதிராக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இப்படி இருந்தால் எதிர்காலத்தில் இப்போ எப்படி சிவசேனா வரும், நாளைக்கு பாரதிய ஜனதா வரும், நாளைக்கு ஆர்எஸ்எஸ் வரும். இப்படி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில அந்த உறவு முறிந்துவிடக்கூடாது என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. சொல்லுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இது படத்தை பயணம் இது ரெண்டும் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உங்களுக்கு இக்கட்டான ஒரு தரமா இக்க ஏன்னா படம் பார்த்தவங்க ஒரு படத்தை பார்க்காதவர்கள் வருமா? அதனால வந்து அவங்க சொல்லுடைய கோரிக்கை முழுசை நம்ம ஏற்றுக்கணும். வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பிரதிபலிக்கிறது. எங்களுடைய பேச்சு ரெண்டுமே வந்து படத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை வந்து பிரதிபலிக்கிறது.
இது எல்லாத்தையும் விட எனக்கு நான் மிக முக்கியமாக சேர்ந்து சாதாரண மனிதர்கள் ஏன்னா வந்து அவர்கள் வந்து படத்தை வந்து பார்த்துட்டு அவர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றது வந்து நம்ம வந்து அவர்களோட மத்தியில் இந்த தடைக்கு வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறத வந்து செய்தியாளர்களும் சரி உணர முடியும். அதுதான் இந்த பெரும்பாலும் ஊடகம் சினிமான்றது அவங்களோட மீடியா சாதாரண மக்களுடைய மீடியா அது வந்து தனிப்பட்ட அமைப்புகள் கையில் எடுத்துக்கூடாது அரசாங்கமும் கையில் எடுத்துக்கூடாது சாதாரண மக்கள் அவங்க பிடிக்கல தூய் மறுநாள் தூக்கி போட்டுருவாங்க நீங்க அதை ஒன்றும் தடுக்க முடியுதுங்க எந்த படத்தையும் நீங்க மோசப்படுத்துறீங்க படம் வந்து பல ஆண்டுகளாக தெரிஞ்சுக்கணும் போன இடம் தெரிய போச்சு. நீங்க தமிழ்நாட்டில் கிரிக்கெட் சென்னையில் மட்டும் கிரிக்கெட் இல்லைன்னா பாகிஸ்தானுக்கு கற்றுக்கூடிய ஒரே மக்கள் தமிழக மக்கள் தான் இங்கே வந்து அவர்கள் அவங்க சரிசமமாக நடப்பாங்க சரியில்லைன்னா கண்டிப்பாக கருத்தியல் ரீதியாக எந்த அவர்களும் அவர்கள் தூக்கி கடாசிடுவாங்க அது மாதிரி யாரு தமிழக மக்கள் இஸ்லாமியர்களை காட்டிலும் இஸ்லாமியர்களை மதிக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள் சாதாரண மக்கள்ன்றது அது இஸ்லாமியர்கள் உட்பட சொல்கிறேன் அவர்கள் தான் இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்குற மட்டும் இல்லை மக்கள் என்பது இஸ்லாமிய அனைத்து சார்ந்த மக்கள் தாண்டி பெண்களுக்கு எதிரான ஒன்று என்ன பெண்களுக்கு அவர்கள் பார்த்து அவர்கள் செய்ய முடிவு வந்து மிகச்சரியாக இருக்கும். ஐயா சொல்றது முக்கியம் பில்லா படத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டவங்களா தான் கடைசியில் கதையில ஒரு கருத்து இருக்கும் கெட்டவர்களா சினிமா திரைக்கதையில அப்படி இருந்து நீங்க கெட்டவர்களா காமிச்சுட்டே இருப்பாங்க அது அடியோட்டமான கருத்து ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லக்கூடியதா இருக்கும் இவர்கள் காட்சி சித்தரிப்பனும் அப்படி இருக்கலாம் அதுக்கு பின்பான கதை அமைப்பு கதை சொல்லக்கூடிய கருத்து வந்து பின்னவீனத்துவ ஓவியங்களை பார்த்து தனக்கு புரியலன்னு சராசரி ஆளுக்கும் இந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு இந்த படங்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிற அந்த ரசனைக்கான வேறுபாடு தவறா இருக்கலாம் ஆனா அது சொல்லக்கூடிய கருத்து வந்து சரியா இருக்கலாம் அது ஆழமான கருத்தா இருக்கும் அப்படி சொல்றதுக்கு இப்படிப்பட்ட வடிவம் தேவைப்படும் திரைக்கதிர தொழில்நுட்பம் அப்படி ஒருவேளை அப்படியும் இருந்திருக்கலாம் அப்படி இருந்தா அந்த படம் வரவேற்கப்படும் சினிமாவுக்கு வடிவத்தை இழுக்கணும் அந்த படத்துல இல்லைங்கிறாரு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் நீங்க சொல்லுங்க இதற்கு முன்பாக நம்ம ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் முன்னாடி நீங்க அந்த படத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், பார்க்கல. பார்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் டீப்பா பத்தி. எப்படி படத்தை பார்க்காம டிஸ்ட்ரிபியூஷன் வந்திருக்கீங்க? கமல் என்ன இருக்கு நம்பிக்கையா? அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் மாறி போச்சு. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல சார், இப்ப இதே படத்துல டேம் 1990 வருது, நம்ம தமிழக அரசு தடை பண்ணிச்ச
எதுக்காக அந்த படத்தை தடை பண்ணாங்க? முல்லை பெரியார் பிரச்சனை ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அந்த சென்சிட்டிவான பிரச்சனையினால கேரளத்துக்கும் தமிழகத்துக்கும் ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தை நிறுத்தி வச்சாங்களே, வேற ஒன்றும் தனிப்பட்ட காரணம் யாருக்குமே கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தையும் தமிழக அரசு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக தான் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை வந்து ஸ்மூத்தாக தீர்க்க முடியும். அதாவது கமல் சார் வந்து இப்போ இந்த நேரத்தில் ஊரில் இல்லை, நாளைக்கு நாளைக்கு வந்துடுறாரு. அவங்க வந்ததுக்கப்புறம் அரசுடன் பேசி இந்த அமைப்புடன் பேசி ஒரு நல்ல முடிவு கொண்டு வரது என்னை போல் பொதுவான ஆளுடைய விருப்பம். ரெண்டாவது, நாங்கள் திரையரங்க உரிமையாளர்கள், நாங்கள் திருப்பி அதுதான் சொல்கிறோம், நாங்கள் எங்களுக்கு வந்து எந்த எல்லாம் எம்மதமும் சம்மதம், நாங்கள் எந்த மதத்தையோ எந்த ஒரு அமைப்பையோ புண்படுத்தி தொழில் பண்ண நெசல் நாங்கள் இல்லை. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகும் போது எங்களுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணச்சு ஒரு பக்கம் வந்து ப்ரொடியூசராக கமல் சார் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துட்டு நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து இருந்துக்கிட்டு ஒரு மன ஆறுதல் சொல்லணும், அவங்களுடைய உணர்வை நாங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து கட்டுப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இக்கட்டான இல்லாமல் எங்களுக்கு பார்க்கக்கூடிய தகுதியும் திறமையும் பொதுமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் உருவாக்குவது அமைப்புகளின் கடமையாக இருக்க வேண்டுமா என்பது குறித்து கூடுதலாக விவாதம் இடையில் விவாதிக்கலாம். விவாதம் இடையே ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.
விவாத மேடை தொடர்கிறது. விவாத மேடை நடுவே வந்து நம்ம ஹிதயத்துல்லா வந்து இது முழுக்க முழுக்க ஒரு திரைப்படமாகவே பார்க்க முடியாது, இது ஏறக்குறைய ஒரு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஆவண படம் அப்படின்னு சொன்னாரு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இது குறித்து பேசி இருக்கிற நடிகர் கமல்ஹாசன் இது ஆவண படம் அல்ல, இது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு விளக்கியிருக்கிறாரு. ஜவாஹிருல்லா சார், இந்த கேள்வியை நான் விளம்பரத்துக்கு இடைவெளிக்கு முன்பாக கேட்டிருந்தேன், ஒரு 3 மணி நேர திரைப்படம் உண்மையிலேயே இப்படி மக்களை மாற்றக்கூடியது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் ஒரு எம்ஜிஆர் காலத்துல வந்து எம்ஜிஆர் தொட்டு பார்க்கணுங்கிற மாதிரியான திரைப்படம் குறித்த மாயை இன்னும் இருக்கிறதா? அப்படி இருந்தா நீங்க நீங்க மாற்ற வேண்டியது சினிமாவையா மக்களையா? நல்ல கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக தமிழ் ஊடகம், சினிமா ஊடகம் வந்து மிக வலிமையானது, இந்தியாவிலேயே மிகவும் வலிமையானது என்று கூட நான் சொல்வேன். ஏனென்றால் 3 முதலமைச்சர்கள் சினிமா துறையிலிருந்து வந்திருக்கின்றார்கள். அதாவது எம்ஜிஆர் அவர்கள், அதே போல் ஜானகி அம்மா அவர்கள், அதே போல் இப்போது இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள், 2 திரைக்கட வசனா கர்த்தார்கள், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், இவர்கள் எல்லாம் திரைப்பட உலகத்திலிருந்து வந்தவர்கள். இன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் அந்த ஊடகத்திலிருந்து வந்தவர் தான். தமிழகத்தை பொறுத்தவரை திரைப்படம் தமிழக மக்கள் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதில் எந்த விதமான 2 கருத்துக்கும் இருக்க முடியாது. நிச்சயமாக அந்த போக்கை திருத்தக்கூடிய பொறுப்பு ஊடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல அனைவர்களுக்கும் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இடையில விவாதத்தில் இந்த படத்தில் நல்ல அம்சங்களே இல்லையா அப்படின்னு ஒரு கேட்டாங்க, நியாயமான கேள்வி. இப்போ நம்ம ஊடகத்துறையில் இருக்கின்றோம், ஒரு செய்தியை சொல்லும்போது 2 தரப்பு செய்திகளையும் நாம் கொடுக்கின்றோம். அதே போல் ஒரு திரைப்படத்திலும் கூட சாதாரணமான ஒரு திரைப்படத்தில் ஒரு பக்க சார்பில்லாமல் பல்வேறு கருத்துகள் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க இந்த படத்தை பொறுத்தவரை அவர் த்ரில்லர் என்று கமல்ஹாசன் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம், இட்ஸ் எ ஹேட் ப்ரோபகண்டா டாக்குமெண்ட்ரி என்று மீண்டும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ஒரு உள்நோக்கத்துடன் தான் அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கின்றார். டிடிஎச்சில் போவேன்னு சொன்னதுலேயும் ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது. தியேட்டரில் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, டிடிஎச் மூலமாக என் கருத்துக்களை வீடுகளுக்கு எடுத்து செல்வேன் என்ற அடிப்படையில் முழுக்க முழுக்க முஸ்லீம்களை குறிவைத்து இஸ்லாத்தை ஏவலனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படமாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஓகே அஜயன் சார், இப்போ ஒரு 148 நிமிடம் 23 வினாடிகள் ஓடக்கூடிய இந்த விஸ்வரூபம் திரைப்படம் இந்த மாதிரியான ஒரு மத கருத்துக்களை பிரதிபலிக்குது அப்படின்னு நான் அவரிட கேள்வி கேட்டேன். இந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னமும் படத்தை நம்புறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, கடந்த தேர்தல்கள் வரைக்கும் தமிழக திரைப்படத்துறையினுடைய நடிகர் அப்படிங்கிற பிம்பம் வாக்குகள் வாங்குறதுக்கான மிகப்பெரிய வாக்கு வங்கியா உதவியாக இருக்கும் போது அவங்க எதிர்க்கிறதுல அவங்களுக்கு நியாயம் இருக்கிறது இல்ல? இல்ல, இது வரைக்கும் அந்த முதலமைச்சர்கள் எல்லாரும் சரி, அவங்க யாரும் தவறான கருத்துக்களை தமிழ்நாட்டில் சினிமா ஒன்று தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸிலான ஒரு கல்ச்சுரல் பவர் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனை. இந்துக்களும் முஸ்லீம்களும் இங்கே காலகாலமாக வந்துட்டு ஒருங்கிணைந்து ஒரு பெரிய ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கும் போது கமல்ஹாசன் ஒரு சினிமாவை எடுத்து அது எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்து விடுவார் என்பது போன்ற அளவிற்கு அதை நீங்கள் கொண்டு போவது என்பது உண்மையிலேயே இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. இந்த படம் வந்து அதாவது ஒரு சமூகத்தை தவறாக சித்தரிக்கும் போது அதற்குள்ள நியாயமான விமர்சனம் என்னவோ அதை செய்வதில் தவறு இல்லை, ஆனால் அதற்கு பதிலாக இதனால் ஒரு பெரிய ஒரு சமூக போரே நிகழ்ந்துவிடும் என்றெல்லாம் சொல்வது என்பது அந்த போரை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய ஒரு ஆசையை தவிர தமிழக மக்கள் ஒருபோதும் அத்தகைய போரில் ஈடுபடுவதற்கு தயாரான மனநிலையில் இல்லை. அவர்கள் உண்மை இன்னும் சொல்ல போனால் தெளிவாக சொல்கிறேன்,
பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தின் போது இஸ்லாமியர்களுடைய மிக அதிகமாக காயப்பட்டவர்கள் இந்துக்கள், அது எனக்கு தெரியும். அதற்காகத்தான் பிஜேபி அவர்கள் வீட்டிற்கு அனுப்பினார்கள், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா வந்து கமலஹாசன் இந்த தவறுகளை செய்திருந்தார் என்றால் நிச்சயமாக தமிழ் மக்கள் அவரை வந்துட்டு மன்னிக்க மாட்டார்கள். மாறாக இது என்ன கலைநயங்களோடு எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நான் படத்தை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும். ஒருபோதும் சினிமா ஒரு அல்டிமேட் கல்ச்சுரல் பவர் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணுன்னா, அவங்க இஸ்லாமியர்கள் மத்தியிலே வந்து மூன்று விதமாக நான் சொல்கிறேன், இங்கே அடித்தட்டு சாதாரண இஸ்லாமியர்கள் தான் நான் மதிக்கணும். அவர்கள் வந்து ஒரு இதில் தீவிரமாக இருக்கக்கூடிய நம்பப்படுற இல்லை அரசியலுக்கு சொல்லப்படுகிற ஒருத்தர், இது இரண்டுக்கு இடைப்பட்டல இது மாதிரி மிகைப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் இரண்டுக்கு மிகைப்படுத்தக்கூடியவர்கள் இருக்குங்கள, அவர்கள் வந்து இதை இந்த விஷயத்தை அவங்க சுய விமர்சனமும் தேவையாக சமயத்தில் தங்களுடைய காரியங்கள் மீது ஒரு முழு கவனம், சாதாரண இஸ்லாமியர்கள் பாதிக்கக்கூடாத அளவுக்கான கவனம் அவங்களுக்கு தேவைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய சமூகத்தில் மிக மோசமான நிலையை இஸ்லாமியர்கள் பல சமூகத்தில் பார்க்குறோம். சமூகத்தில் மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து முழுக்க முழுக்க இங்கே வந்து எல்லாரும் சார்ந்தது தான். நீங்கள் இதில் இது 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 மிகைப்படுத்தும் போது அவர்களையும் பாதிக்கும் அப்படின்றத கவனமும் வந்து இந்த போராட்டம் ஒரு எளிமையான கேள்வி. இந்த கேள்வியை வந்து செய்தியாளராக இல்லை நான் பொதுவாகவே கேட்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இன்னும் அடித்தட்டு மக்களாக இருக்கும்போது அவர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பு உரிமைகள் குறித்து எழுப்பப்பட வேண்டிய குரல்களை விடவும் திரைப்படங்களில் காண்பிக்கிற இந்த விஷயங்கள் குறித்து எழுப்பப்படுகிற குரல்கள் உண்மையிலே மற்ற எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன். இது போன்ற படங்கள் தான் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளுகிறது என்ற உண்மையை உங்களுக்கு நான் சொல்லணும். எப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு கோவை கலவரம் பின்னால் வந்து முஸ்லீம்களுக்கு வீடு இல்லை, முஸ்லீம்களுக்கு வந்து கடைகள் கொடுப்பதில்லை. இதெல்லாம் எந்த காரணத்தில் வருது? முஸ்லீம்கள் மோசமானவர்கள் என்று வரும்பொழுது அவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அதே போன்று நீங்கள் இன்னைக்கு சென்னையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களில் ரெண்டு விழுக்காடு கூட முஸ்லீம்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. இதெல்லாம் உண்மை, இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லித்தாகணும். அதை விட மிக மோசமானது என்ன தெரியுமா? இந்த சரித்திரங்களை திருத்துவது. இன்னைக்கு இந்த விஷயத்தில் வெறும் முஸ்லீம்களுக்கு எதிரான படம் மட்டும் இல்லை, பெண்மைக்கு எதிரான ஒரு படம். இந்த பெண்மைனா என்னன்னு சொன்னா, ஒரு இந்திய அதிகாரி தன் மனைவியை உழவுக்காக பிறருக்கு பரிசாக தரக்கூடிய ஒரு மோசமான நிலையும் இது வெளியே வந்த பின்னா, அப்படி வெளியே வந்துச்சுன்னா பெண்களும் இதில் பாதிக்கப்படுவார்கள், அவர்களும் மிகப்பெரிய பிரச்சனை அடைவார்கள். இந்த பொய் தகர்னால உதாரணமா, அவுரங்கசீப் என்ற ஒரு மன்னர் 50 ஆண்டு இந்தியாவை அகண்ட இந்தியாவை ஆப்கானிஸ்தான் பர்மா வரை ஆண்டவர், 50 வருஷம் அரசராகவும் 25 வருஷம் கவர்னர் ஜெனரலாகவும் ஆண்ட ஒருவரை தவறான ஒரு தகவலை சொன்ன ஒரே காரணத்தினால்தான் இன்று வரை இந்துக்களில் ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் முஸ்லீம்கள் மீது தவறான எண்ணம் என்றைக்கோ இருந்த ஒரு சரித்திர புரட்டு என்பது இன்றைக்கும் இந்து முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு நனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற படங்கள் வந்தால் அதே போன்று மீண்டும் ஒரு இடைவெளி முன்பு ஐயப்பன் கோயில்ல பாபர் மசூதியை வச்சு இங்க கொண்டாடுறாங்க மக்கள். அது வந்து அதுதான் இந்த இவருடைய அதே மாதிரி இங்க பாசிபிலிட்டி இருக்கா? இது வந்து நீங்க வெறும் நீங்க எது அதிகமான சின்ன விஷயங்களை நம்ம பெரிய விஷயங்களையும் நீங்க எடுத்துக்கணும், இதையும் கணக்கில் எடுத்துக்கணும். நீங்க இல்ல நம்ம விஷயங்களை பண்ணி போக தலைப்புகள் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விதான் ஐயா கிட்ட எனக்கு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லி தவிர்க்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்மை, ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விதான் என்னுடைய கேள்வியும், நான் இதைத்தான் தொடர்ந்து கேட்கிறேன். அதாவது இந்த பிரச்சனைகளுக்காக போராடுகிற அமைப்புகள் இஸ்லாமியர்களுடைய மிக அடிப்படையான பிரச்சனைகளுக்கு போராடுவதற்கு என்ன செய்கின்றன? அவற்றிற்காக பெரிய போராட்டங்களை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இன்னொரு விஷயம், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் இன்றைக்கு அவர்கள் இஸ்லாமிய தூய்மைவாதம் என்ற ஒரு விஷயத்தை தவிர இந்தியர்களுடைய எந்த இந்திய முஸ்லீம்களுடைய எந்த சமூக பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனம், வறுமை, இன்னும் சொல்ல போல இளைஞர்கள் கல்வியின்மை என்று எந்த பிரச்சனைகளின் மேலே அவர்களுக்கு அக்கறை இல்லை. இந்த அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது. நீதிபதி ரங்கநாதன் சொல்லுங்க, அவர் பிரச்சனை அந்த அமைப்புகள் போராடலைன்னு சொல்லல, அந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்வச்சுதான் அந்த அமைப்புகள் வளருது. இவ்வளவு தூரம் ஒரு திரைப்படத்தினுடைய காட்சிகள்
அவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் நீங்க ஒன்று சேர்ந்த ஒருங்கிணைவும் மற்ற விஷயங்களுக்கும் காட்டினால் என்னங்கறத அவங்க கேள்வி. நாம அந்த விஷயங்களை உங்களுக்கு சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தா அதை பத்தி பேசலாம். இல்ல சமூகத்துக்கு அந்த விவாதத்திற்குள் வந்தோம்னா நாம இன்னொரு நிகழ்ச்சி நடத்த வேண்டி வரும். தொடர்ந்து அதுக்கு பேசலாம். இப்ப நம்ம இறுதியாக விவாதம் நிறைவு செய்ய வேண்டிய வந்துருச்சு. நீங்க மனுஷ புத்திரனுக்கான பதிலையும் தயார் வச்சுக்கோங்க. விஸ்வரூபம் படத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை இந்தந்த காட்சிகள் இருந்தால் அது உண்மையிலேயே அந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் தமிழ் திரைப்படத்துறையில் நடைபெறாமல் இருப்பதற்கு உங்களது தீர்வாக எதை முன்வைக்கிறீர்கள் சுருக்கமாக? ஒரே வரி, பொதுவாக இந்த ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இது போன்றவற்றை புண்படுத்தக்கூடிய காட்சிகளை சென்சார் போர்டு அளவிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காக சென்சார் போர்டினுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும். சென்சார் போர்டை தாண்டி அரசாங்கத்தின் கையிலோ அல்லது வேறு அமைப்புகளின் கையிலோ இது இருக்கக்கூடாது. ஆகவே படத்தை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்தும் கூட பொறுப்பற்ற வகையில் நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் நிச்சயமாக எஜுகேட் பண்ணப்பட வேண்டும். ரசிகர்களும் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பை இது போன்ற பொது கருத்தரங்கத்தை உருவாக்குவதற்கு எதிராக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த விஸ்வரூபம் திரைப்படம் குறித்தான பிரச்சனை எப்படி தீரும் என எதிர்பார்க்கிறீர்கள், அல்லது எப்படி தீர வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த இஸ்லாமிய பெருமக்களும் இருவரும் இணைந்து கமல் சார் வந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி உட்கார்ந்து பேசி ஒரு நல்லபடியாக இந்த படத்தை ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஒரு 80-90 crore பணம் போட்டிருக்கார். அதனால் இஸ்லாமிய பெருமக்களுடைய மனசு புண்படாமையும் அரசாங்கம் இதுக்கு வந்து ஒத்துழைத்து நல்லபடியாக இந்த பிரச்சனை முடியணும் தான் நாங்கள் திரைப்பட விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாக முடியும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னொன்று, படைப்பாளிகளுக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, அதாவது இனிமேல் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒவ்வொரு படைப்பாளிகளும் சமூக பொறுப்புடன் இந்த மாதிரி ஒற்றுமையாக அதே மாதிரி ஒரு பாஷா எடுத்துட்டீங்கன்னா ஒரு பாஷான்னு ஒரு பேர் வச்சுட்டு நெத்தியில் பொட்டோட வந்து நின்னார் ரஜினி சார். ஆனால் அந்த படத்தை பொறுத்தாலும் வந்து ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் பார்த்தாங்க, எந்த முஸ்லீம் அது எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே மாதிரி கமல் சார் நிறைய படத்தில் முஸ்லீமாக நடிச்சிருக்காரு, யாரும் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்கள் இனிமேல் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்களில் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போகாமல் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களுடைய திரையை எல்லா தரப்பு மக்களும் ஏற்றக்கூடிய படங்களுக்கு போய் திரையரங்குகளும் திரைப்பட முடியும். எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலான நேரம் எங்கிறது நான் பேசணும் பார்த்தீங்களா. நாங்கள் ஒரு திருச்சங்கம் வெளியாக இல்லையா சார், படம் சார் அது வந்து அரசாங்கத்து கையில் இருக்கு, எங்க கையில் ஒண்ணு இல்ல. ஓகே, உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும், உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனையினுடைய வழி இன்னொரு படத்திற்கு ஏற்படாமல் இருப்பதற்கு எதை முன்வைக்கிறீர்கள்? இல்ல, இது மனுஷ மித்திரன் சொன்ன மாதிரி சென்சார் போர்டு வந்து கண்டிப்பா சரி, அரசாங்கம் வந்து சென்சார் போர்டை வந்து சரியா கவனிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பெரும்பாலும் அமைப்புகள் ஒரு அமைப்புல எல்லா அமைப்புகளும் இப்ப கையில் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து அது மோசமான முன்னுதாரணம் ஆயிடும். அதுவும் இன்னொரு பக்கம் ஆபத்து இருக்கு. அரசாங்கத்துக்கும் ஊடகம் அரசாங்கம் சினிமா இது மூணுத்துக்கு இடையில வேற எதுவும் வரக்கூடாது. இது வந்து மக்களுடைய கலைன்றது மக்களை பிரதிபலிக்கணும், மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கணும். அதில் வந்து அதில் தவறுகள் சரியாக அதில் மக்கள் மனசு நோகிற மாதிரி இருந்தால் அது அரசாங்கம் கவனிச்சிக்கணும். அதை வந்து சரியாக அந்த சென்சார் சரியில்லை, அது வந்து இந்த அதை அரசாங்கம் கவனிக்கின்றது தான் வந்து என்னுடைய முக்கியமான கருத்து. ஓகே, ஜவாஹிர் உல்லா சார் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையினுடைய அடுத்த கட்ட நகர்வாக என்ன திட்டமிடல் வச்சுருக்கீங்க, உங்களது முடிவு என்ன? இந்த படம் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும். மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வுடன் தமிழக அரசு திரையரங்குகளில் போட்டிருக்கக்கூடிய இந்த தடையை நீடிக்க வேண்டும். மத்திய அரசு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது சமூக பிளவை ஏற்படுத்தக்கூடிய, கம்யூனல் ஹார்மனிக்கு பதிலாக கம்யூனல் டிஸ்ஹார்மனியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம். எனவே மத்திய அரசும் இதை தடை செய்ய வேண்டும். அதே போல் சகோதரர் மானுஷிய புத்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல், சகோதரர் அஜய்பாலா குறிப்பிட்டது போல, சென்சார் போர்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எனவே நடுநிலையாளர்கள் எந்த பக்கசார்பும் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் தான் தணிக்கை குழுவில் இடம்பெற வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. சொல்லுங்க, அவர் கேள்விகளை பதிலையும் சேர்த்து சுருக்கமா என்ன, சென்சார் போர்டிலேயே இதுல வந்து தவறு இழைச்சிருக்கு சொன்னா, இந்த படத்தில் நடித்த நடிகருடைய உறவினர் அந்த படத்தை வந்து சென்சார் செய்திருக்கிறார். அந்த உண்மை வெளியே வரும்போது இப்ப சென்சார் போர்டு அதை வாபஸ் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, முஸ்லீம்கள் சமூக அந்தஸ்து ஏன் கிடைக்கலன்னா கல்வி
கல்வியிலே குறைவாக இருக்கிறார்கள், அதே போன்று பொருளாதாரத்திலும் பின்னடைவில் இருக்கிறார்கள். இந்த மூன்றுக்கு காரணம் அவர் சொன்னதாங்க, இந்த மூன்றும் சரியாக இருக்குன்னு சொன்னா சமூக அந்தஸ்து உருவாகணும். இதுக்கு இது போன்ற சகோதரர்களாக இருக்க வேண்டிய இந்தியாவிலே இந்துக்களும் முஸ்லீம்களும், நான் யார் 100 வருஷத்துக்கு முன்னே நானும் ஒரு இந்துவாகத்தான் இருந்திருக்க முடியும். ஆக இந்த இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாருமே ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தோ அரபகத்தில் இருந்தோ வந்தவர்கள் இல்லை, அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அதாவது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த அடிப்படையிலே இந்த இதை தொடர வேண்டும் என்று சொன்னால் சரித்திரத்தில் இருக்கக்கூடிய புரட்டுகளை திருத்த வேண்டும் என்று அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பர்மாவில் போய் பகதூர் சாவுடைய அந்த சமாதிக்கு முன்னால் ஒரு எடுத்தார். அதே போன்று இந்தியாவில் இது போன்ற சரித்திரத்திற்கு எதிரான விஷயங்கள் இருக்கக்கூடாது, உண்மைக்கு மாறான விஷயம். இன்னைக்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, மாலை இந்த மூன்று குண்டுவெடிப்புகள் யார் தலைவர்கள் போக அதுக்கு எதிராக இருப்பதனால் இது போன்ற படங்களை இனிமேல் யாரும் எடுக்காமல் அடுத்தவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இல்லாமலும் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கின்ற வகையிலும் இந்தியாவுடைய நல்லிணக்கத்தையும் பாதுகாக்கின்ற வகையிலும் தான் படம் எடுக்கணும். விநியோகஸ்தர் சொன்னார் பாருங்க, ஒரு பாவ மன்னிப்பு போல ஒரு இப்படி இருக்கக்கூடாது, சமூக பொறுப்பு இருக்க வேண்டும். பார்க்காத நாங்க அந்த படத்தை பார்த்தவர்கள் மூலமாக கேட்டதுனாலதான் இவ்வளவு விஷயத்த சொல்ல முடியும். கருத்துக்களை வந்து தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியை இங்கே நிறைவு செய்யலாம். ரெண்டு விஷயங்களை அனைத்து எல்லா தரப்பினருமே முன் வச்சிருக்காங்க. முதல் விஷயம், இந்த சென்சார் போர்டு என்கிற அமைப்பை முழுவதுமாக தகுதிப்படுத்துவதும் தரப்படுத்துவதும் உடனடியாக இந்திய திரைத்துறைக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். வருங்காலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு சென்சார் அமைப்புகளை முறைப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு முறையான தீர்வாக இருக்கும். தற்போது விசுரூபம் மாதிரியான பெரிய பிரச்சனைகளுக்கு ரெண்டு தரப்பினரும் ரெண்டு வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை ஆழப்படுத்திக் கொண்டால் சரியானதாக இருக்கும். ஒன்று கருத்துரிமை, இன்னொன்று சமூக பொறுப்பு. இந்த ரெண்டு விஷயங்களுக்கான ஆழமான உள்ளடக்கம் எது என்பதை ரெண்டு தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இங்கு வந்திருக்கிற 5 பேருடைய கருத்தாகவும் இருக்கிறது. விவாத மேடையில் கலந்து கொண்டு நல்லதொரு கருத்துக்களை வழங்கிய அத்தனை நிபுணர்களுக்கும் விவாத மேடை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.